வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.1 இருக்கிற 4வது சம பற்றி பார்ப்போம். 4வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 5x பிராக்கெட்டுக்குள்ளே 2y மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை விரிவாக்கம் செஞ்சு எழுதணும். அப்போ முதல்ல கொடுத்துருக்கதை எழுதியாச்சு. 5x பிராக்கெட்டுக்குள்ளே 2y மைனஸ் 3. விரிவாக்கம்னா எப்படி, பிராக்கெட்டுக்குள்ளே ஒரு எண் இருக்குது, வெளியில் இருக்குது. இப்போ நம்ம பெருக்கி எழுதணும். அதாவது 5x-ஐ 5x-ஐ 2y-ஓட முதல்ல பெருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 5x-ஐ மைனஸ் 3-ஓட பெருக்கணும். பெருக்குனா இந்த பிராக்கெட் இல்லாமல் எழுத முடியும். அப்போ முதல்ல 5x-ஐ 2y-ஓட பெருக்குவோம். 5x இன்ட்டு 2y மைனஸ் 5x இன்ட்டு 3. இப்போ கெழுவை கெழுவோட பெருக்கணும். குறிகள் இங்கே மிகையின் குறி தான் இருக்குது, அப்போ நமக்கு ப்ளஸ் தான் வரும். அதுக்கடுத்து கெழுவை கெழுவோட பெருக்கணும். 5 × 2 = 10, எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் மைனஸ், உள்ளே வந்து குறி ரெண்டுக்குமே மிகையின் குறி தான் இருக்குது. அடுத்தது கெழுவை பெருக்கணும். 5 × 3 பெருக்கும்போது 5 × 3 பெருக்கும்போது நமக்கு 15 கிடைக்கும். எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, மாறி இந்த இடத்துல எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதற்கான விடை 10xy மைனஸ் 15x. ரெண்டாவது சமம் விரிவாக்குகளை கேட்டிருக்காங்க. மைனஸ் 2p பிராக்கெட் 5p ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 7. நம்ம முதல்ல செஞ்ச முதல்ல செஞ்சது போலவே உள்ளே கொடுத்து பெருக்கணும். அதாவது மைனஸ் 2p-ஐ 5p ஸ்கொயரோட பெருக்கணும். அதுக்கப்புறம் மைனஸ் 2p-ஐ மைனஸ் 3p-யோட பெருக்கணும். அதுக்கப்புறம் 3p மைனஸ் 2p-ஐ 7-ஓட பெருக்கணும். இப்போ நம்ம பெருக்கி எழுதுவோம். மைனஸ் 2p-ஐ 5p ஸ்கொயரோட பெருக்க போகிறோம். அதாவது இங்கே குறையன் குறி இருக்குது. நம்ம இது போலவே பிராக்கெட்டுக்குள்ளே வச்சு எழுதலாம். இல்லை ஈஸியாக எழுதுறதுன்னா முதல்ல குறியை பெருக்கணும். இதுக்கு முன்னாடி மைனஸ் குறி இருக்குது, 5க்கு முன்னாடி மிகையன் குறி இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். கெழுவை பெருக்குவோம். 2 × 5 = 10. p இன்ட்டு p ஸ்கொயர் p பவர் கியூப். அடுத்தது திரும்ப முதல்ல குறியை பெருக்கணும். மைனஸ் 2p, அப்போ மைனஸ் குறி இருக்குது, 3க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அடுத்தது கெழுவை பெருக்குவோம். 2யும் 3யும் பெருக்கும்போது 6. p-ஐயும் பெருக்கும்போது p ஸ்கொயர். அடுக்குக்குறி விதியை பயன்படுத்தி பெருக்கணும் மாறிகளை. அடுத்தது குறியை பெருக்கணும். 2க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, 7க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். ஏன் இன்ட்டுன்றோம்னா பிராக்கெட்டோட அர்த்தம் இன்ட்டு, பெருக்கல். அதனால தான் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 2 × 7 = 14. மாறி p மட்டும்தான் இருக்குது, இங்கே எதுவும் இல்லை. அப்போ அதை ஒரு தடவை எழுதியாச்சு. அப்போ இதற்கான விடை மைனஸ் 10p³ ப்ளஸ் 6p² மைனஸ் 14p. அடுத்தது 3வது சம் விரிவாக்குகளை என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3m பிராக்கெட்டுக்குள்ளே m³ n³ மைனஸ் 5m² n ப்ளஸ் 7mn² அப்போ கொடுத்துருக்கத முதல்ல எழுதியாச்சு. m² n ப்ளஸ் 7mn². முந்தைய சம் போலவே நம்ம வெளியில் இருக்கிற எண்ணை பிராக்கெட்டை முதல்ல போக வைக்கணும்னா வெளியில் இருக்கிற 3mn-ஐ உள்ளே இருக்க எல்லா m³ n³ அதுக்கப்புறம் அதுக்கடுத்து உள்ளது எல்லாத்தோடையும் பெருக்கி எழுதணும். இப்போ 3mn, 3க்கு முன்னாடி ப்ளஸ் குறி இருக்குது, அதே மாதிரி m-க்கு முன்னாடியும் ப்ளஸ் குறி இருக்குது. அப்போ மிகையின் குறியை போட தேவையில்லை. கெழு இங்கே 3, இங்கே 1 தான், எதுவுமே இல்லை. அப்போ 1னு வச்சுக்கோம். 3 × 1 = 3. அடுத்தது m × m³ m⁴. அடுத்தது n இருக்குது, இங்கே n³ இருக்குது. அடுக்குக்குறி விதியை பயன்படுத்தி எழுதும்போது n⁻¹ × n⁻³.
அப்போ என் ஒன் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு என் பவர் நாலு. இப்போ முதல்ல உள்ளதை முடிஞ்சிருச்சு. முதல்ல உள்ளதை பெருக்கி எழுதிட்டோம் உள்ளே இருக்க என்னோட. அடுத்தது 3mn-5m² என்னோட பெருக்கணும். முதல்ல குறியை பெருக்குவோம். 3க்கு முன்னாடி ப்ளஸ், 5க்கு முன்னாடி மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 3 × அடுத்து கெழுவை பெருக்குவோம். 3 × 5 = 15. அதுக்கு அடுத்தது எம்மையும் எம் ஸ்கொயரையும் பெருக்கும்போது m³. எண்ணையும் பெருக்கும்போது n². அதுக்கு அடுத்தது இப்போ ரெண்டு தடவை பெருக்கி எழுதியாச்சு. அடுத்தது மூணாவதோட பெருக்கும். அதாவது 3mn + 7mn² பெருக்கும். முதல்ல குறிகளை பெருக்கும். இங்கேயும் ப்ளஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். 3 × 7 = 21. m × m = m². n × n² n³. அப்போ இந்த கேள்விக்கான விடை 3m⁴ − 15m³ − 2 + 21m² n³. அடுத்தது நாலாவது சம். நாலாவது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா x² (brackets) x + y + z + y² x + y + z + z² x - y - z. இதை பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல x²-ஓட உள்ள xyz-ஐ முதல்ல பெருக்கணும். அதுக்கு அடுத்தது y²-ஓட உள்ள xyz-ஐ பெருக்கணும். அதுக்கு அடுத்ததில் z²-ஓட x - y - z-ஐ பெருக்கணும். சரி, இப்போ உள்ள பெருக்குவோமா? x² × x, ஏன்னா இங்கே எல்லாமே மிகையின் குறிகள் தான் இருக்குது, அதனால் நம்ம மிகையின் குறி தான் இதுக்கு முன்னாடி வரும். x² × x, ரெண்டாவது இங்கே கெழுவும் கிடையாது, அப்போ மாறிகளை பெருக்க ஆரம்பிக்கலாம். x² × x, x³ ப்ளஸ் அடுத்தது x² × y, x²y. அடுத்தது x² × z ப்ளஸ் x²z. அடுத்தது ப்ளஸ், இப்போ ரெண்டாவதில் ப்ளஸுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y² கொடுத்துருக்காங்க. y² x-ஐயும் பெருக்கிறோம். அப்போ y² x. அடுத்தது y² ஐயும் பெருக்கிறோம். ப்ளஸ் y² + y பெருக்கும்போது ப்ளஸ் y³. அடுத்தது ப்ளஸ் y² + z பெருக்கும்போது ப்ளஸ் y²z. அடுத்தது ப்ளஸ் குறி. இந்த ப்ளஸ் குறியை எழுதியாச்சு. இந்த ப்ளஸ் குறி இதுக்கு முன்னாடியும் ப்ளஸ், எக்ஸுக்கு முன்னாடியும் ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், அதனால் ப்ளஸ் இங்கே எழுதுகிறோம். z²-ஐயும் x-ஐயும் பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? z²x. அடுத்தது ப்ளஸ் z²-ஐயும் -y-ஐயும் பெருக்கிறோம். அப்போ குறியை முதல்ல பெருக்கணும், ஏன்னா இந்த இடத்துல குறி வெவ்வேறையாக இருக்குது. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கும்போது மைனஸ். z²-ஐயும் y-ஐயும் பெருக்கும்போது z²y. அடுத்தது ப்ளஸ் z²-ஐயும் -z-ஐயும் பெருக்கணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். z²-ஐயும் z-ஐயும் பெருக்கணும். பவரில் ஒன்று இருக்கதா வச்சுக்குவோம். z² + 1 z³. அப்போ இந்த இடத்துல வர்றது z³. அப்போ இந்த கேள்விக்கான விடை x³ + x²y + x²z + y²x + y³ + y²z + z²x - z²y - z³. இப்போ நம்ம xy x³, அதுக்கடுத்து y³ அடுத்து எழுதிக்குவோம். அதுக்கடுத்ததில் y³ எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் z³ இருக்குது, -z³ - z³ அடுத்து எழுதிக்குவோம். அதுக்கடுத்து ப்ளஸ் x²y, அதுக்கடுத்தது ப்ளஸ் x²z ப்ளஸ் xy² ப்ளஸ் zy² ப்ளஸ் xz² - yz².
இது எப்படி எழுதியிருக்கோம்னா, எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் க்யூப்பில் வர்றதை முதல்ல எழுதிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்கொயரில் வர்ற எக்ஸு, ஸ்கொயரில் வர்ற எண்களை எழுதியிருக்கோம், ஸ்கொயரில் வர மாறிகளை எழுதியிருக்கோம். புரியுதா? நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.